ஐபிஎஸ் அதிகாரிகள் 26 பேரை இடமாற்றம் செய்தும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அளித்தும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை உள்துறை செயலர் நிரஞ்சன் மார்டி பிறப்பித்துள்ளார். அதன்படி தென் சென்னை சட்டம் ஒழுங்கு பிரிவின் கூடுதல் ஆணையரான மகேஷ்குமார் அகர்வால் ஆபரேஷன் பிரிவின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை நிர்வாக பிரிவு ஐஜி வெங்கட்ராமன் சைபர் கிரைம் பிரிவின் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். சென்னை மாநகர நவீனமயமாக்கல் ஐஜி வினித் தேவ் வாங்கடே மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். மாநில குற்றவியல் ஆவண காப்பக டிஜிபி கரண் சின்ஹா சென்னை காவல்துறை பயிற்சி டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக டிஐஜி செந்தில்குமார் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று சேலம் மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று சென்னை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிபிசிஐடியின் ஐஜியாக இருந்த ஸ்ரீதர் சென்னை காவல்துறை நவீனமயமாக்கல் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னை வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றிய பிரேம் ஆனந்த் சின்ஹா ஐஜியாக பதவி உயர்வு பெற்று தெற்கு மண்டல கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் சரக டிஐஜியாக பணியாற்றி வரும் வனிதா ஐஜியாக பதவி உயர்த்தப்பட்டு சென்னை ரயில்வே ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வடசென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் நஜ்மல் ஹோடா ஐஜியாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு அச்சுப்பிரிவின் ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். மொத்தம் 26 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.